வெல்கம் டு நியூஸ் நேச்சர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லாருமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் அங்கே ஹாலில் எக்ஸாம் சென்டரில் போய் ஹாலில் உட்காந்தவனையும் பதட்டத்தில் டென்ஷனில் வந்து நம்ம மார்க்கிங் தப்பாக பண்ணிடுறோம். இதனாலே நிறையா மார்க் நமக்கு போயிடுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஓஎம்ஆர் சீட்டில் எப்படி மார்க் பண்ணுறது, அது எப்படி டைமிங் எடுத்துக்கிறது, இதை வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாமில் ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும், அதிக மார்க் உங்களால் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் போய் ஓஎம்ஆர் சீட் அப்படின்னு சொல்லி அடித்தீங்கனாலேயும் ஏகப்பட்ட வெப்சைட்ஸில் வந்து ஓஎம்ஆர் சீட்ஸ் வந்து சாம்பிள்ஸ் வரும். அதில் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஜெராக்ஸ் வந்து ஒரு 50 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஓஎம்ஆர் சீட்டுன்றது இப்படி தான் இருக்கும். நமக்கு இப்போ எல்லாருமே எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே கொஸ்டின்ஸு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் செல்ஃபோனில் ஒரு டைமர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதை வந்து மார்க் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டால் தான் உங்களால் ஈஸியாக வந்து அதுக்கு ஒரு டைம் சார்ட் போட முடியும். இந்த மேலே உள்ள இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமிங் ஸ்டார்டிங் முன்னாடி நீங்கள் ஃபில்லப் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ இந்த கூட நமக்கு தேவை கிடையாது. இப்போ ரெண்டாவது இந்த 150 கொஸ்டின் ஓஎம்ஆர் சீட்டு, இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு செல்லில் வந்து டைமர் ஆன் பண்ணி விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒன்றுக்கு வந்து 1, 2க்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இங்க் பெனில் அப்படியே மார்க் பண்ணுங்கள். எதுக்கு எதையுமே பார்க்க வேண்டாம், நீங்கள் இப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. தொடர்ச்சியாக 200 கொஸ்டின்க்கும் இது மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா ஒரு டைமிங் உங்களுக்கு கிடைக்கும். நூற்றம்பது கொஸ்டின் இருக்குது இதில், இந்த ஓஎம்ஆர் சீட்டில் இதில் 150 கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணிடுறீங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த டைமிங் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டே இப்போ உதாரணமாக ஒரு 25 செகண்ட்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து எந்த ஒரு கால்குலேஷன் எதுவுமே போடாமல் மார்க் பண்ணுறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகுது. ஆனால் உங்கள் டோட்டல் எக்ஸாம் டைமை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் எக்ஸாம்னால் 180 மினிட்ஸ். ஸோ 180 மினிட்ஸை அப்படியே 25 கழிச்சிங்கன்னா 155 மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸாமில் கிடைக்க போகிற டைம் 2:35, 2:35, 2 மணி நேரம் 35 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது டைம் கிடைக்குது 3 மணி நேரம் எக்ஸாமில். ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த மார்க் பண்ணி பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனலாக ஒரு டைமிங் கிடைக்கும். அதாவது 150 கொஸ்டினுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஒரு 22 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ இல்லை 30 நிமிஷமோ ஒரு டைம் கிடைக்கும். அதை உங்கள் டோட்டல் எக்ஸாம் டைம்லேருந்து கழிச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது தான் உங்களுக்கு ஆன்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்கிங்கில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டாவது, நீங்கள் சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சோம், மார்க்கிங்கில் தப்பாக பண்ணுறதுனால மார்க்கு வந்து தேவையில்லாமல் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 50 சீட் ஜெராக்ஸ் 50 ரூபாய் கொடுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மார்க்கிங் வந்து ரெகுலராக பண்ணி டெய்லி ஒவ்வொரு சீட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.